உங்களுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இப்போ வந்து பிஜி டிஆர்பி ஸோ பிஜி டிஆர்பிக்கான கால் லெட்டர் வந்து இப்போ வெளியிட்டுட்டாங்க ஸோ அது வந்து பிஜிடிஆர்பி வெப்சைட்டில் உள்ள போனீங்கன்னா அதில் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கால் லெட்டர் ஸோ அது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அதை டவுன்லோடு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டரோடு கிடைச்சிருச்சு இப்போ எப்படி நம்ம தயாராகணும் என்னென்ன சர்டிஃபிகேட்டு எப்படி நம்ம அடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா ஸோ அது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் நீங்கள் தெளிவு பெற்றிருக்கங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்து ஒரு செட்டில் வந்து உங்களுடைய செல்ஃப் அட்டாஸ்டு நீங்கள் தான் சைன் பண்ண போகிறீங்க ப்ளூ லெட்டில் சைன் பண்ணிடுங்க ஸோ ஒரு காப்பி போதுமானா அது வந்து அங்கே கொடுத்துருவீங்க டிஆர்பி போர்டில் இன்னொரு காப்பி தேவைப்படும் ஸோ உங்களுக்கு ஸோ அதனால் ரெண்டு காப்பியாகவே நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு செல்ஃப் அட்டாஸ்டெடு பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் சரி எப்படி இந்த சர்டிஃபிகேட் அடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலரி சான்று அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுன்னு ஒரு ஃபார்மேட்டு கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுங்கிறதா ஆதார் கார்டை தான் இப்போ அடையாளமாக வந்து சொல்லிட்டாங்க ஸோ அப்போ ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட்டு இப்போ இல்லை அதற்கு பதில் ஆதார் கார்டு ஸோ அதை வந்து நீங்கள் ஒரிஜினல் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஜெராக்ஸும் எடுத்துக்கோங்க இந்த ஆதார் கார்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்கள் டேட் ஆஃப் பர்து சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருங்க ஒருவேளை அப்படியே இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எஸ்எஸ்எல்சி டென்த்து மார்க் ஷீட் இருக்கு இல்லையா ஸோ அந்த மார்க் ஷீட்டை நீங்கள் ஆதாரமாக உங்களை டேட் ஆஃப் பர்த்துக்கான ஆதாரமாக அதை வச்சுருங்க ஸோ அடுத்தது ஜெராக்ஸு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் வந்து அடுத்து ஆர்டராக வைக்கணும் அது எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஹையர் செகண்டரியோட ஷீட்டு அடுத்து யூஜி ஷீட்டு யூஜி மார்க்ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து குமுலேட்டிவ் மார்க்ஷீட்டு கன்சல்ட் மார்க்ஷீட்டு இருக்கும் மொத்தமாக ஒவ்வொரு செமஸ்ட்ரியும் உள்ளே சேர்த்து மொத்தமாக ஒரே மார்க் ஷீட்டாக கொடுத்துருப்பாங்க சில யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் வைஸாக மார்க் மட்டும் மட்டும்தான் இருக்கும் கன்சல்டன்ட் மார்க்ஷீட்டு இருக்க வாய்ப்பு இல்லை அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் படித்தவங்க வந்து செமஸ்ட்ரி வைஸாக மார்க்ஷீட்டு தான் வச்சுருப்பாங்க மேக்ஸிமம் வந்து கம்யூனிட்டி மார்க்ஷீட்டாக இருந்துச்சுன்னா மகிழ்ச்சி அப்படியே இல்லைனாலும் இந்த செமஸ்ட்ரி வைஸ் மார்க்ஷீட்டை வந்து அதை கரெக்டாக அந்த ஆர்டர் படி நீங்கள் அடிக்கி நீங்கள் அதையும் அதை வச்சுருங்க ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வச்சிடலாம் ஸோ அவ அதை வந்து தெளிவாக சொல்லிவிட்டாங்க அடுத்து அடுத்து வந்து நீங்கள் கோர்ஸு கம்ப்ளீட் பண்ணதுக்கான யூஜி கோர்ஸு கம்ப்ளீட் பண்ணதுக்கான டிகிரி கோர்ஸ் இல்லையா நீங்கள் அதை வச்சுருங்க ஸோ அப்படி அது இல்லை இன்னும் கொடுக்கலை அப்படின்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருக்கும் நீங்கள் அதை வச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ஸோ அதுக்கும் இதே மாதிரி தான் பிஜி மார்க் ஷீட்டு ஸோ அதை வச்சுருங்க அதில் வந்து கம்யூனிட்டி மார்க்ஷீட் இருந்தால் அதை வைங்க அப்படி இல்லைனா செமஸ்டர் வைஸ் மார்க்ஷீட் இருந்துச்சுன்னா ஸோ அதை கரெக்டாக அடிக்க வச்சிருங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண டிகிரி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை வைங்க அது இல்லாத பட்சத்தில் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அதை வச்சிருங்க அதே மாதிரி தான் பிஎட்டு படிச்சிருப்பீங்க பிஎட்லேயும் வந்து ஷீட்டு வச்சுருங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ண டிகிரி சர்டிஃபிகேட்டு ஸோ அப்படி இல்லைன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு ஸோ நீங்கள் இதை கரெக்டாக அடிக்கிறீங்க அப்போ பார்த்துங்க எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட்டு டுவெல்த்து மார்க்ஷீட்டு அடுத்து யூஜி மார்க் ஷீட்டு அண்டு டிகிரி சர்டிஃபிகேட்டு பிஜி மார்க் ஷீட்டு அண்டு டிகிரி சர்டிஃபிகேட்டு அண்டு பிஎட் மார்க் ஷீட்டு பி டிகிரி சர்டிஃபிகேட்டு இதை வந்து கரெக்டாக ஆர்டர் படி அடிக்கிறங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் கோர்ஸ் ஏதாவது படிச்சிருப்பாங்க அது வந்து ஒரு கோர்ஸ் இருக்கும் அந்த கோர்ஸுக்கு ஈக்குவலண்டாக இன்னொரு கோர்ஸ் படிச்சிருப்பாங்க ஸோ அது வந்து என்னென்னா அந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த கோர்ஸில் வந்து படிக்கலாம் பிஏடு படிக்கலாம் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்ற சில இதுக்கு வரைமுறை கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி யாராவது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸில் தான் அந்த மாதிரி இருக்கும் அதாவது கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த இதுகளை வந்து பார்த்திங்கன்னா சில வேரியேஷன்லாம் இருக்கும் அப்படி இருந்திருந்தால் கவர்மெண்ட்டோட ரூல் படி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்திருந்தால் அந் அந்த சர்ட்டிஃபிகேட்டே நீங்கள் வச்சுருங்க ஸோ இருந்தால் வச்சுக்கோங்க அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சர்டிஃபிகேட்டு எக்ஸ் மேன் மாற்றுத்திறனாளி உங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சுருங்க ஸோ உங்களுக்கு அதாவது இருக்கக்கூடிய ஏஜை தாண்டி நீங்கள் வந்து வாய்ப்பு கேட்குறீங்க அப்படின்னா அந்த ரிலாக்ஸேஷனுக்கான சர்டிஃபிகேட்டு அது கட்டாயம் வச்சுருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பெர்ஷன் ஈக்குவலைசேஷன் சர்டிஃபிகேட்டு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இதில் வந்து ஈக்குவல் இது இருந்துச்சுன்னா அது எல்லாருக்கும் இருக்காது ஒருவேளை இருந்திருந்தால் அந்த ஸ்போர்ட்ஸுக்கான சர்டிஃபிகேட்டு அதையும் வச்சுருங்க அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் மொழியில் கட்டாயம் பத்தாவது படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது ஸோ பத்தாம் வகுப்பில் தமிழ் மொழியை ஒரு பாடமாக எடுத்து படிச்சுருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஒருவேளை அப்படி நீங்கள் படிக்காத பட்சத்தில் டிஎன்பிஎஸ்சியில் வந்து செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜுன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த இது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வைக்கணும் ஸோ பத்தாம் வகுப்பில் தமிழ் மொழியை வந்து ஒரு பாடமாக எடுத்து படித்தவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் பண்ணிக்க வேண்டாம் அப்படி இல்லாத பட்சத்தில் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜுங்கிற அந்த டெஸ்ட்டு எழுதின சர்டிஃபிகேட்டு வைக்க சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஜாதி சான்று இது வந்து உங்களுடைய அப்பா பேர்ல தான் வாங்கணும் உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்க கூட உங்களுடைய அப்பா பேர்ல இவருடைய மகன் இந்த ஜாதி அப்படிங்கிறது தான் சர்டிபிகேட்டா இருக்கணுமே தவிர உங்க பேர்ல நீங்க சர்டிபிகேட் வச்சுக்க கூடாது சோ ரொம்ப முக்கியம் அப்ப கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் அடுத்து காண்டாக்ட் சர்டிபிகேட் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோர்ஸ் லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிங்க இல்லையா இன்னு பிஜி கம்ப்ளீட் பண்ணதாக இருக்கும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த காலேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு வாங்கியிருக்கணும் ஸோ அப்போ வந்து கான்டெக்ட் சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக வந்து பிஎட்லேயோ பிஜி முடித்த இடத்துலையோ எது நீங்கள் கடைசியாக முடிச்சிங்களோ அங்கே இதை வாங்கியிருங்க கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் முடித்தவங்களையே அவங்க வந்து வாங்குறது சிரமமாக இருக்குன்னா அந்த கரஸ்பாண்டன்ட் கோர்ஸுக்கு வந்து கடைசியாக முடிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி எந்த கோர்ஸ் வந்து ரெகுலராக படித்தாங்களோ அந்த காலேஜில் வாங்கியிருந்தால் அதுவே போதும் ரைட்டுங்களா ஸோ அப்போ காலேஜில் வாங்கினா அந்த காண்டர்ட் சர்டிஃபிகேட் அது மஸ்ட்டு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக காண்டெக்ட் சர்டிஃபிகேட்டு வாங்கணும் அந்த லேட்டஸ்ட்டு காண்டர்ட் சர்டிவிகேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது செப்டம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் தான் வாங்கணும் அதுக்கு முன்னாடி வாங்கினது செல்லாது ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதற்கு அப்புறமாதான் இன்றைய தேதி வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டூ இயர்ஸுக்கான கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டாக அது இருக்கணும் அப்போ டூ இயர்ஸுங்கிற போது நீங்கள் அதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு ஃபைவ் இயர்ஸ்னு சொல்லி கூட நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் சர்டிவிகேட்டு வாங்கலாம் இது யார்கிட்ட வாங்கணும்னா ஒரு கவர்மெண்ட்டு கெசட் ஆஃபீஸரில் வாங்கணும் ஸோ அதற்கு தான் நம்ம சொல்கிறோம் பிஜி டிஆர்பிங்கிறதுனால இதை வந்து யார்கிட்ட வாங்கினா சிறப்பாக இருக்கும்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்ட்ட நீங்கள் வாங்குறது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டை வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்ம்ட்டை போய்ட்டு நீங்கள் வாங்கிடுங்க மினிமம் டூ இயர்ஸ் எபோவ் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ஸோ நீங்கள் அதுபடி வாங்கிடுங்க அது இது வரைக்கும் வாங்கலைனாலும் இப்போ கூட நீங்கள் வாங்கிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி அதாவது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களையா அவங்க மாற்றுத்திறனாளிக்கான சர்டிஃபிகேட்டு வைக்கணும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட ஊனமுற்றோர் துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளிக்கான ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ ஊனமுற்றோர் அடையாள புக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த புக்கோட ஜெராக்சியும் வச்சுக்கோங்க அதே மாதிரி தேசிய ஊனமுட்டோர் அடையாள அட்டை யூடிஎஸ் கார்டு வச்சுருப்பீங்க அந்த யூடிஎஸ் கார்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அதை ஒரு அடையாளமாக கொண்டு போங்க ஸோ யூடிஎஸ் கார்டு இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை ஸோ அதுதான் இப்போ எல்லாமே எல்லாத்துக்குமே கேட்கக்கூடிய ஒன்றாக இருக்குது ஸோ அது ரொம்ப முக்கியம் மாற்றுத்திறன் பண்ணுறதுனாலே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்டு போஸ்டிங்கில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட்டு வைக்கணும் ஸோ அது எப்படி என்ன மெத்தடுங்கிறது கண்டிப்பாக அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க வைக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கும் போது முதல்ல வந்து விண்ணப்பம் செய்த போது அதை வந்து பிரிண்ட் எடுத்திருப்பீங்க இல்லையா ஸோ அந்த பிரிண்ட் எடுத்த அந்த அப்ளிகேஷன் காப்பியை வந்து ஒரு செட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒருவேளை உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் இப்போ கூட எடுக்கலாம் அப்படியே இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு ஏதாவது மாற்று வழி சொல்லுவாங்க இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த தடவையும் அதற்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் காப்பி வந்து இருந்துச்சுன்னா அதில் ஒரு செட்டு நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ அதுவும் முக்கியம் ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஆட்ரு படி நீங்கள் அடுக்கி அதில் ரெண்டு செட்டு செராக்ஸு அது செல்ஃப் அட்டச்சு போட்டுக்கோங்க ஒரிஜினலையும் இதே ஆர்டர் படி வச்சுக்கோங்க ரைக்ட்டுங்களா இந்த ஃபார்மேட்டு படி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க உங்களுடைய எதாவது தேவை இருக்குதோ அதை மட்டும் இப்போ டிசபிலிட்டி பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் வராது அதே பத்தாம் வகுப்பில் தமிழில் ஒரு பாடமாக எடுத்து படிக்காதவங்க ஸோ அப்படிங்கக்கூடியவங்களுக்கு தான் வந்து டிஎன்பிஎஸ்சியோடைய அந்த டெஸ்ட்டு சர்டிஃபிகேட் வைக்கணும் மற்றவர்களுக்கு அது தேவையில்லாதது ஸோ எதாவது உங்களுக்கு வந்து ரிலவெண்டாக இருக்குது அப்படிங்கிறது பாத்துக்கங்க அதை நீங்க கட்டாயம் வச்சிருங்க முறையா நீங்க கொண்டுட்டு போங்க வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்